ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். விரைவு பரிசோதனை, அதாவது இந்த பிசிஆர் டெஸ்ட் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதற்கு மாற்றாக ரேபிட் டெஸ்ட் எடுக்க போறாங்க. அதான் விரைவு பரிசோதனை. அந்த ரேபிட் டெஸ்ட்ல என்ன மாதிரி விஷயங்களை ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க, அது ஏன் இன்னும் வராமல் இருக்கு போன்ற பல விதமான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிசிஆர்ங்கிற டெஸ்ட்டுக்கும் ரேபிட் டெஸ்ட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ண விரும்புகிறேன். பிசிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இருக்கக்கூடிய தொண்டை வாய் போன்ற பகுதிகளிலிருந்து சளி மாதிரிகளை, இருமல் இருந்துச்சு காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய சளி மாதிரிகளை எடுத்து அந்த மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அந்த மாதிரிகளில் கரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுதான் பிசிஆர் டெஸ்ட்டு. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவருக்கு கரோனா இருக்கிறது உறுதிப்படுத்துவாங்க. இதற்கு குறைந்தபட்சம் அல்லது எக்ஸாக்டாக ஒரு 6 மணி நேரம் தேவைப்படும். ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 25 அரசு மருத்துவமனைகள்லையும் 9 தனியார் மருத்துவமனைகள்லையும் இந்த பிசிஆர் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கரு நம்மள்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க 24,000 மேலே இந்த பிசிஆர் கருவிகள் நம்ம கையில் இருக்கிறதா சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 24,000 அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த எண்ணிக்கை, இது 10th. இதே போல போக்கில் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் முழுமையான சோதனைகள் எடுக்க முடியாது அப்படின்னு பல இடங்கள்லேருந்து தொடர்ந்து வலிமையான குரல்கள் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சீனாவிலிருந்து இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ட கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி ஈடுபட்டாங்க. இந்த ரேபிட் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 6 மணி நேரம் தான் ஆகும். ஸோ 30 நிமிடங்கள்லேயே வந்து ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிறத நம்ம இத்தனை நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது மருத்துவ நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரேபிட் டெஸ்ட்டால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 லட்சம் உபகரணங்கள் தமிழ்நாடே வாங்குறதா ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு முன்னதாக ஒரு 50,000 வர வேண்டியது இருந்துச்சு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் டெஸ்ட் கிட்ட வந்து 600 ரூபாய்க்கு வீதம் ஒப்பந்தம் போட்டு வாங்கலாம்னு முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை காட்டிலும் கூடுதல் விலைக்கு அமெரிக்கா கேட்டதன் காரணமாக அமெரிக்காவுக்கு போனதாக தகவல்கள் நமக்கு தெரிய வருது. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழக மேலாண்மை இயக்குனர் உமாநாத் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்கவே இன்னும் இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டு வரல. ஸோ அதை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மள்கிட்ட போதிய அளவில் பிசிஆர் டெஸ்ட் கிட் நிறையவே இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதியப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேபிட் டெஸ்ட் என்னதான் வந்தாலுமே ரேபிட் டெஸ்ட் மூலமாக ஒருத்தருக்கு கரோனா இருக்கா இல்லையாங்கிறத ரொம்ப துல்லியமாக சொல்லிவிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிசிஆருக்கும் ரேபிட்டுக்குமே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை ரொம்ப எக்ஸாக்டாக சொல்கிறார். பிசிஆர் அப்படிங்கிறது சளி மாதிரிகளை எடுத்து அதன் மூலமாக ஆய்வு செய்வது. ரேபிட் டெஸ்ட் அப்படிங்கிறது இரத்த மாதிரிகளை எடுத்து அதன் மூலமாக ஆய்வு செய்வது. இதனுடைய பரிசோதனை காலம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆகும். பிசிஆருக்கு இதனுடைய பரிசோதனை காலம் 30 நிமிடங்கள் தான். பிசிஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சரியான ஒரு ஆய்வகம் தேவை. ஆனால் ரேபிட் டெஸ்ட்டுக்கு ஆய்வகம்லாம் தேவையில்லை. எங்கே அந்த நபர் இருக்காரோ அங்கே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். பிசிஆரோட ஒரு உபகரணத்தோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் வரும். ஆனால் ரேபிட் டெஸ்ட்டோட ஒரு உபகரணத்தின் விலை 600 ரூபாய் தான். உலகளவிலேயே அவங்க விற்கிறது வந்து 600 ரூபாய் தான். இந்த பிசிஆரை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்தியா உற்பத்தி பண்ணுது, தென்கொரியா உற்பத்தி பண்ணுது, இந்த 2 நாடுகளுமே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் ரேபிட் டெஸ்ட் கிட் பார்த்தீங்கன்னா சீனாவில் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. மிக முக்கியமாக பிசிஆரில் உங்களால் கரோனா வைரஸ் உள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ரேபிட் டெஸ்ட்டில் கரோனா வைரஸிற்கு எதிரான எதிர்ப்பாற்றல் உருவாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ நோய் தொற்று ஆராய்ச்சியாளர்கள். ஸோ ஒருத்தருடைய உடலில் கரோனாவிற்கு எதிராக நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கா, நோய் தடுப்பாற்றல் உருவாகியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் இந்த ரேபிட் டெஸ்ட்டால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை காட்டிலும் நம்ம ரேபிட் டெஸ்ட் எடுத்தாலுமே கூட அதன் பிறகு நிச்சயமாக அந்த பிசிஆர் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இதை வச்சே துல்லியமாக கணிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நோய் தொற்றியல் ஆராய்ச்சியாளர்கள். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசிஆர் கிட்ஸ் நம்மகிட்ட ரொம்பவே நிறைய இருக்கு. ஆனாலுமே கூட நம்ம 130,000 மேற்பட்ட பிசிஆர் டெஸ்டிங் கிட்ட கொள்முதல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க இந்த பிசிஆர் நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிற தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ரேபிட் டெஸ்ட் வந்தாலுமே கூட சமூக பரவல் அப்படிங்கிற விஷயத்தை தடுத்துட முடியுமா, சமூக பரவல் ஏற்படாம நம்மளால அதை கண்காணிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது.
இரண்டு டெஸ்டுமே எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மருத்துவ மற்றும் நோய் தொற்றியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருந்திருக்கிறாங்க. பொறுத்திருந்தான் பார்க்கணும் பிசிஆர் மற்றும் ரேபிட் டெஸ்டினுடைய விஷயங்கள் என்னென்ன, அது எப்படி மக்கள் மத்தியில போய் கொண்டு சேர்க்க போறாங்க, இதை சார்ந்து ஆராய்ச்சிகள் எப்படி மேற்கொள்ளப்பட இருக்கு அப்படிங்கறத. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.